வணக்கம். ஸ்ரீ சாயங்காத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கீரை பயத்தம்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி இந்த சைஸில் ஒரு 4 தக்காளி வச்சுருக்கேன். நான் வெங்காயம் போடலை, வெங்காயம் போடாமல் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அப்புறம் வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை. ஒரு 4 நாள் வீடியோ போடலை, என்னால் போட முடியல என்னால். சரி, அதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தான். இங்கே பாருங்கள், இந்த பயத்தம்பருப்பு நல்லா ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இது மாதிரி மலர இப்படி வேக வச்சுருக்கேன். இதில் நான் வந்து வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். வெங்காயம் போடுறது வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இது கொதிக்கட்டும். இது கூடவே இந்த முருங்கீரையும் சேர்த்துடலாம். முருங்கீரை நல்லா இப்படி அழுத்தி ஒரு சின்ன கட்டு ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் சேர்த்துருக்கேன். இப்படி பருப்பு இப்படி கொதிக்கிறது. இதை கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாவை இப்படி 1-2 உடச்சி இப்படி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த முருங்கீரை, இந்த தக்காளி கூடவே போட்டோம்னாக்கா கீரை நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நான் கீரையெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா அப்படியே கலரி விட்டுடலாம். அப்படியே கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் சாதத்துக்கு, சூப்பராக இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகணும் கீரை. இங்கே பாரு, நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் விட்டுக்கிறேன். இப்படி இருக்கட்டும், நல்லா வேகட்டும். பாரு, கீரை நல்லா ஜம்முன்னு சூப்பராக வெந்துட்டு நல்லா அப்படியே சிம்பிளை வச்சு அப்படியே வேக வச்சுட்டேன். நல்லா தக்காளிலாம் குழையாமல் அங்கங்கே அப்படியே தெரிகிற மாதிரி அப்படி வேக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை வந்து நல்லா நெய் மைசா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இப்படி ஒரு 90-95% நல்லா அரைச்சிட்டேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதை தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே சிம்லியே இருக்கட்டும். ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் நம்ம. ஆனால் ஜம்முன்னு சூப்பராகிட்டு அப்படியே சிம்லியாக இருக்கட்டும். ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி லேசாக இப்போ தான் கொஞ்சம் அடுப்பு பெருசாக வச்சுருக்கேன். லேசாக இப்படி கொதி வர சமயத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிக்கிற வரைக்கும் இது இருக்கட்டும். இங்கே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு எடுத்து இன்னும் 1 ஸ்பூன் உளுந்து. நல்லா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரம் இருக்கும். இது ஒரு 5-6 மிளகா போடுறேன். நல்லா இது மாதிரி 1/2 கட் பண்ணி 5-6 மிளகா. அப்படியே மெதுவாக சேர்க்குற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்சம் பெருங்காயம்.
அப்படி இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு பயத்தம்பரு போட்டு, ஒரு தக்காளி போட்டு, ஒரு சாம்பார், சூப்பராக இருக்கும் இந்த முருங்கீரை சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வாழைக்காய்க்கு 1.5 ஸ்பூன் நெய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்படி பொடி பொடி பொடியாக இப்படி கட் பண்ணிட்டுருக்கேன் வாழைக்காவை. இப்போ இதில் வந்து கடுகு கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலை பருப்பு, தவக்கட்டம், கருவேப்பிலை, இந்த வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போடுறேன். அப்புறம் வந்து இந்த வாழைக்கைக்கு தேவையான உப்பு. எல்லாமே ஒன்றாவே போட்டுடலாம். அப்படியே இந்த சிம்லியே அப்படியே வச்சோம்னா அப்படியே வெந்துடும் வாழைக்காய். தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைனா தண்ணியை வந்து லேசாக அப்படி தெளிச்சுக்கணும். அப்படியே அப்படி பரப்பி வச்சிடலாம், அப்படியே வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயிலே அப்படியே வறுத்துட்டேன், தண்ணியெலாம் தெளிக்கலை, அப்படியே வெந்து போச்சு. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி அழுத்தணும்னா அப்படி உடையணும். நல்லா வெந்துடுத்து இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி அந்த எண்ணெயிலே லேசாக, கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். சிம்பிளான வாழைக்காய் கறி ரெடி. ஆனால் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு, ஒரு முருங்கீரை, பயத்தம்பரு போட்டு, ஒரு சாம்பார், அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோட, நெய் போட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.